ஹேர் டை சோப்பு பாருங்க எவ்வளவு கருகருன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டை சோப்பை இயற்கையான முறையில் இயற்கையான பொருட்களை மட்டுமே வச்சு செய்திருக்கோங்க. இந்த ஹேர் டை சோப்பை பயன்படுத்தி நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே படிப்படியாக கருமையாக மாறுறத நீங்களே பார்ப்பீங்கங்க. இந்த ஹேர் டை சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரிசலாங்கண்ணி பொடி வந்து 4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கரிசலாங்கண்ணி பொடி நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாத்தையும் கருமையாக மாற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து வந்து இதில் திரிபுலா சூரணம் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். திரிபுலா சூரணம் அப்படின்னா நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் இந்த மூணையுமே சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டது. இது நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த திரிபுலா சூரணத்தை நான் 3 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். கரிசலாங்கண்ணி வந்து 4 டீஸ்பூன், திரிபுலா சூரணம் வந்து 3 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பூந்தி கொட்டையோட பொடிங்க. இந்த பூந்தி கொட்டை பொடி வந்து நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல நுர வரத்துக்காக இதை நம்ம அதிகமாகவே சேர்த்துக்கணும். 4 ல் இருந்து 5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போதான் வந்து நுர நல்லா சோப்பில் வரும். அடுத்த பொருள் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சீகக்காய் பொடி. சீகக்காயை வந்து நம்ம ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீகக்காய் நம்மளுடைய ஸ்கேல்ப்ல இருக்கிற அழுக்கையும் முடியில இருக்கிற அழுக்கையும் அப்படியே சுத்தமாக எடுத்துரும். அடுத்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகத்தையும் கடுகையும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும் நம்மளுடைய முடியை வந்து நல்லா வந்து கருகருன்னு வச்சிருக்கிறதுக்கு இந்த ஹேர் டை சோப்புக்கு உதவியா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துல சேர்த்துடலாம். அதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நான் சேர்த்துருக்கேன் இந்த பாத்திரத்துல. நீங்க இரும்பு கடாயின் இல்லை, எந்த ஒரு பாத்திரம்னாலும் எடுத்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்ச பொடிகள் எல்லாத்தையுமே இதுல வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது. இதுல வந்து நான் வந்து இன்னும் ஒரு பொடி சேர்க்கிறேன், அவுரி பொடி சேர்த்துக்கிறேன். இது வந்து இச்சிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அவுரி பொடியை அவாய்ட் பண்ணிடலாம். இதை சேர்த்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் சரி முடி இன்னும் நல்லா கருமையா வளர்றதுக்கு இந்த ஹேர் டை சோப்புக்கு உதவியா இருக்கும். அத அவரி பொடியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இதுல ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா கூட மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து இதில் வந்து விட்டமின் ஏ டேப்லெட் வந்து ஒரு 3 சேர்த்துக்கிறேன். 400 mg டேப்லெட்டு. இதை வந்து இதை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஸ்கேல்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 ல் இருந்து 4 கூட சேர்த்துக்கோங்க. 400 mg சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆக்கிடக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஹேர் டை சோப்பு நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருமையாக வச்சிருக்கிறது போலவே நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் சூப்பராக இருக்குங்க. முடி நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். இளநரை இருக்கிறவங்க இந்த ஹேர் டை சோப்பை கட்டாயம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இளநரை பிரச்சனையே வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு செய்வோம் இல்லையா, அதோட பேஸ் இது. நீங்கள் இந்த பேஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பியர் சோப்பு இருக்கு இல்லையா, கிளிசரின் சோப் மாதிரி இருக்கும், அந்த சோப்பு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ஹேர் டை சோப்பில் சேர்க்க போகிறோம். இது வந்து ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த நம்ம சேர்த்து வச்ச அந்த செய்து வச்சோம் இல்லையா பேஸ்ட்டும் இந்த நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து கொல கொலன்னு தான் இருக்கும் இல்லையா. இந்த சோப் பேஸை சேர்க்கும் போது ரெண்டுமே பாண்டிங் ஆகி நம்மளுக்கு நல்லா வந்து கரையாமல் இருக்கக்கூடிய சோப்பு கிடைக்கும். இப்போ வந்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் அரைவாசி தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தை வச்சு நம்ம கட் பண்ணி வச்ச சோப்பு பேஸ் அதில் சேர்த்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணுங்க. டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணியாக வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் வந்து சோப்பு பேஸ் வந்து கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அந்த கட்டிகள்லாம் கரையணும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த சோப்பு பேஸை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கிளிசரின் மாதிரி ஒரு லிக்யூட் கிடைக்குது பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் வந்து நம்ம செய்து வச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துருங்க.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது. நம்ம சேர்த்த அந்த சோப்பு பேஸும் நம்ம செய்து வச்ச அந்த பேஸ்ட்டும் ஒன்றா கலந்து நல்லா பாண்டிங் ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மோல்டில் ஊற்றும் போது நம்மளுக்கு எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் சோப்பு கிடைக்கும். அப்போ தான் வந்து சீக்கிரம் கரையாமல் இருக்கும். அந்த பாண்டிங் ஆகிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைனா பாதாம் எண்ணெய், இந்த மாதிரி எது கிடைச்சாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கேல்ப்பையும் முடியை நல்லா மாய்ஸ்சரைஸராக வச்சுருக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயை சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளை ஹேருக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நான் 2 டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா பாண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குங்க, கட்டிகள்லாம் ஆகாமல் அப்படியே இறுக்கி பிடிக்காமல் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து இறுக்கி பிடிச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் வந்து மோல்டில் ஊற்ற முடியாது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு சீக்கிரமே வந்து இறுகாது சோப்பு. அதனால் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் போதே நம்ம மோல்டில் ஊற்றி வச்சிடணும். இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு கப்பு இருந்துச்சுன்னா அதில் எடுத்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. உங்ககிட்ட என்ன மாதிரி மோல்டு இருக்கோ அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல், ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. டேப் பண்ணிவிட்டு உரமாக வச்சுருங்க. அடுத்து நான் வந்து இந்த மாதிரி ரோஸ் மாடலில் இருக்கிற மோல்டு வச்சுருக்கேன். அதுலேயும் நான் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து நான் எடுத்த குவான்டிட்டி பொடிகளுக்கு வந்து 5 சோப்பு எனக்கு ரெடி ஆச்சுங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இந்த பொடிகளோட அளவை வந்து கரெக்டான ரேஷியோவில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நாலு இது பண்ணிவிட்டு நல்லா வந்து நைஸாக இது பண்ணிடுங்க. ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்துட்டு நல்லா வந்து டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பிசுறெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து அழகாக வந்து சோப்பை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெடி பண்ண மோல்டை வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரீசரில் ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் நல்லா வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமா 5 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் வந்து வெளியில் எடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. சோப்பு அதுவாகவே ரெடி ஆயிரும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வைக்கிறேன். வச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ஹேர் டை சோப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஹேர் டை சோப்பை நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே படிப்படியாக கருமையாக மாறிடுங்க. கண்ட கண்ட ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்ல ஒரு இயற்கையான ஹேர் டை சோப்பை பயன்படுத்தும் போது நம்மளுடைய முடியும் நல்லா பாதுகாப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், மோல்டுலேருந்து எடுத்தோடனே நம்மளுக்கு எந்த ஷேப்பில் கிடச்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் எந்த மோல்டில் ஊற்றி வச்சுருக்கீங்களோ அந்த மோல்டில் வந்து நம்மளுக்கு சீக்கிரமும் இந்த சோப்பு வந்து கரையவே கரையாதுங்க. ரொம்ப நாளைக்கு இந்த சோப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். செய்துட்டு நல்லா வந்து மூடி வச்சிடணும். ஒரு டப்பாவில் போட்டு சோப்பை வந்து மூடி வச்சிடணும், காற்று போகாமல் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எப்படி நுர வருது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நீங்கள் வந்து தலையில் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க. இந்த ஹேர் டை சோப்பை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இதை ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காதுங்க. ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணணும். இளநரை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் டை சோப்பை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.